எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெஜிடபிள் பிரியாணி செய்யலாங்க. எப்படி செய்யலாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். மாடியில் தோட்டம் பண்ணலாங்கன்னு மாடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்க. எல்லாம் வலிச்சு கிழிச்சு விட்டுருக்குங்க. ஆளை போட்டு பாருங்க, சோத்து கத்தால் வச்சுருக்குங்க. இது வந்து வீட்டுக்கு வச்சா நல்லதுங்கன்னு சொல்லி இது வச்சுருக்குங்க. இது வந்துங்க இட்லி பூங்க, பிங்க் கலரில் வருங்க. அழகுக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க. அப்புறம் இது அழகுக்காக செடிங்க, செடி. இது மணிப்பாண்டாங்க, இது வந்து வச்சா மங்களகரமாக இருக்குங்க. பாருங்கள், வாஸ்துப்படி மணிப்பாண்டு வச்சா பாசிட்டிவ் எனர்ஜி வருங்கன்னு சொல்லிட்டு இது வச்சுருக்கீங்க. இது அதே மணிப்பாண்ட்லேயே இன்னும் வேறு வகையான ஒரு செடிங்க. இது அழகுக்காக வீட்டில் வச்சுருக்கீங்க. இது வந்து அழகாக பூக்குங்க, எல்லோ கலரில் மங்களகரமாக இருக்கட்டுமே. அழகாக மங்களகரமாக இருக்கட்டுங்கன்னு இந்த செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க. இந்த மணிப்பாண்டு, இதே துளசி வச்சுருக்கீங்க. இதுலேயே துளசி வச்சுட்டுங்க. இதில் வந்து கொஞ்சம் கற்பூர வழித்தலை வைக்கலாங்கன்ட்டுருக்குறோம். இந்த தொட்டிலேயே துளசியுடைய கற்பூர வழி வச்சா பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் வைக்கலாங்கன்ட்டுருக்குறோம். கொஞ்சம் இப்போ நாளைக்கு தான் வைக்கலாங்கன்ட்டுருக்குறோம். அப்புறம் துவைக்கிறதுக்காக எல்லாம் வலிச்சு விட்டு வச்சுருக்கேங்க. பாருங்கள், எல்லாம் வலிச்சு க்ளீனாக வச்சுருக்கேங்க. இன்னும் ரெண்டு நாளில் கொண்டாந்து எல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே போடுறேங்க. மாடி தோட்டத்தை ஒரு வீடியோவாகவே போடுறேங்க. பாருங்கள், வலிச்சு வச்சு விட்டுருக்கேங்க. இப்போ போயிங்க, கோதுமையை மதிய காலையிலே ஊற வச்சுட்டேங்க. அது நல்லா ஊறிடுச்சுக்குன்னு மதியானம் கழுவி கொண்டாந்து போட்டேங்க. அது எப்படி இருக்குதுன்னு போய் ஒரு தொலாவி விட்டுட்டு போயிங்க. சமைக்கலாங்கன்ட்டு இருக்கிறேன், லன்ச் பண்ணலாங்கன்ட்டு. சரி, கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செய்யலாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டு வந்திருக்கீங்க. இது கோதுமை வேறு வீணாக போயிருமே, சாப்பிட்டு போகலாங்கன்ட்டு வந்தேங்க. பாருங்கள், இதை போட்டு உணர்த்திக்கலாங்க. நல்லா இப்படி காயை போட்டு நாளைக்கு அரைச்சி சளிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மாவு சப்பாத்தி சுட்டுக்கலாங்க, பூரி சுட்டுக்கலாம். அடிக்கடி சப்பாத்தி பூரி கேட்குறாங்க. அதுக்காக கோதுமை கருங்க காய் போட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க. கடையில் மாவு வாங்குகிற மாவில் நல்லா இருக்காதுங்க. இது நம்மளே அரைச்சி சளிச்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்குங்க. சப்பாத்திக்கு சிக்கி பூரிக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. பாருங்கள், எங்கள் வீட்டு மாடி பக்கத்து வீட்டுக்காரங்க முருங்க மரம் வச்சுருக்காங்க. நாங்கள் இதிலிருந்தே பொறிச்சு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிக்குவோங்க, சூப்பு போட்டுக்குவோம். வருங்க, கெட்டியே பொறிச்சிக்குவோங்க. காலையில் வருங்க, பொறிச்சு ராய் வடை சுத்தங்க. ராய் வடைக்கு இது பொறிச்சு முருங்கைக்கீரை சூப்பு வச்சுக்கலாங்க. பாருங்கள், கீரை இப்படி பொறிச்சு காலையில் ராய் ரொட்டி சுட்டங்க. வெங்காயம் மலம் போட்டுங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் முருங்கைக்கீரை போட்டுங்க, ராய் ரெட்டி சுட்டுங்க. இப்படி பொறிச்சு சூப்பு அப்பப்போ சூப் போட்டுக்கிறதுங்க, அப்பப்போ பொரியல் பண்ணிக்கலாங்க. இப்படியே பொறிச்சிக்கிறதுங்க. அவங்க அவ்வளோ வெண்ணில் எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்கள் பொறிச்சிக்கணுங்க. பாருங்கள், இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டோம்னா சூப் போட்டு குடித்தாலும் முடி நல்லா வளருங்க, முடி கொட்டாது, இளநார கூட கருப்பாயிரும். உங்களுக்கு சூப் போட்டு குடிச்சிங்கன்னா எனர்ஜி வரும் வீட்டுங்க, உடம்புக்கு நல்லா உடம்பு வலி போயிடும். இதுக்கு வந்து இரும்பு சத்து வரும், தைராய்டு நார்மலுக்கு வந்துடும். இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குங்க. இந்த முருங்கைக்கீரை மட்டும் நீங்கள் இதாக நினைக்காதீங்க, டெய்லி சூப் போட்டு குடிங்க. டெய்லி கீரை பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, முட்டை போட்டு பொரியல் பண்ணுங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கீரையில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. இந்த முருங்கைக்கீரை கிடைக்குதேன்ட்டு சாதாரணமாக நினைக்காதீங்க. முருங்கைக்கீரை மட்டும் உங்களுக்கு டெய்லியும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் வாரத்தில் ரெண்டு நாளாக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முருங்கைக்கீரையை ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க, சூப் போட்டு கூட குடிங்க. இப்போ இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். இதெல்லாம் பொறிச்சு இலை இலையாக பொறிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். நாளைக்கு உனக்கு ஒரு சூப் போட்டு கொடுத்துட்றேன். இப்போ போய் வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்ட்டுருக்குறேன். வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். லஞ்சு போய் செஞ்சிடலாம். டைம் ஆச்சு, 12 மணி ஆயிடுச்சு. சரி, போய் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை வந்துங்க நம்ம சேனலில் வந்துங்க சூப் போட்டும் போட்டிருக்குங்க வீடியோ. முருங்கைக்கீரை முட்டை போட்டு பொரியல் பண்ணியும் போட்டிருக்குங்க. நீங்கள் பார்க்காதீங்க, போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அதுலேயும் போய் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வில்லேஜ் சமையலறையும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்காக குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சு குக்கரை பற்ற வச்சுக்கலாங்க, அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ கடலெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலெண்ணெய் ஊற்றிட்டுங்க, தாளிக்கீரை இலை, கிராம்பு,
சோம்பு, பிரெஞ்சு இலை, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு வணக்கம் வணக்கி விட்டுடலாங்க. வணக்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் வதங்கிருச்சுங்க. வெங்காயத்தை நல்லா சுருளாக வர வரலி வதக்குங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வர வரலி வதக்கிக்கிங்க. வதக்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசம் போக நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் போட்டுங்க. நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க. பாருங்க நல்லா வதங்கிருச்சுங்க. செவந்திருச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் செவந்திருச்சு வருங்க. செவந்த உடனே கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. புதினா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. புதினா கொத்தமல்லி தழை போட்டுங்க. நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணக்கிலாங்க. நல்லா வணங்கிருச்சு வருங்க. நல்லா வெங்காயமெல்லாம் நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டுருங்க. பச்சை வாசம் போகிற வழி நல்லா வதக்கிட்டுங்க. தக்காளியை தக்காளி நல்லா வதங்கினா தாங்க டேஸ்ட்டாக கொடுக்கும். தக்காளி வருங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. தக்காளி நல்லா வதங்கிச்சு வருங்க. தக்காளி நல்லா வதக்கிட்டுங்க. காய் கேரட்டு பீன்ஸு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா மசாலா கூட சோயா பீன்ஸுங்க. சோயா பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கலாங்க. காயெல்லாம் போட்டுங்க. இந்த தக்காளி கூட இன்னும் நல்லா வதக்கலாங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வதக்குங்கனதுக்கப்புறங்க காய் மசால் பிடிச்சி நல்லா வதங்கினதுக்கப்புறங்க நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. பிரியாணி மசாலா போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் போட்டுக்கலாங்க 1 ஸ்பூனு. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கலாங்க. நல்லா பாருங்கள் தக்காளி காய் எல்லாம் மசால் வேலையும் பிரட்டி விட்டுலாங்க. நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. நல்லா வதங்கினதுங்க தயிர் போட்டுக்கலாங்க. தயிர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. மசாலா பிடிச்சி நல்லா காயெல்லாம் மசாலாவிலேயே நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிங்க. நல்லா வேகட்டுங்க. கிளறி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறினோடனே அரிசி கழுவி வச்சுருக்கதை எடுத்து போட்டுக்கலாங்க. 1 கப் அரிசிங்க. 1 கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி கிளறி விட்டாச்சுங்க. கொதிக்குதுங்க. நல்லா கொதி வந்தோடனே நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா மசாலா பிடிச்சி நல்லா பிறண்டு நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா கொதிச்ச உடனேங்க குக்கரை பூட்டி வச்சுக்கலாங்க. குக்கரை பூட்டி வச்சு வெயிட் போட்டுக்கலாங்க. குக்கரை 3 சவுண்டு விட்டுக்கலாங்க. குக்கரை பூட்டி வச்சு 3 சவுண்டு விட்டுக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிங்க பாருங்கள். ஒரு பரட்டை பரட்டி விட்டிங்கன்னா பாருங்கள் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. அப்புறம் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றி பரட்டி விட்டுக்கலாங்க. நல்லா பரட்டினோடனே பளபளன்னு அப்படியே சூப்பராக வந்துருச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குதுங்க. ஒரு பவுலில் போட்டுங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை போட்டுங்க. தயிர் பச்சடி ஊற்றி நல்லா சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு வில்லேஜ் சமையல் அறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.